மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய வணக்கம் செதுக்கப்பட்ட சிலை கூட ஓர் நாள் ஓரிடத்தில் ஒதுக்கப்பட்ட கல்லாக இருந்ததுதான் ஓடிக்கொண்டிருக்கும் நதி கூட சிறு சிறு மழைத் துளிகளால் நிரம்பியதுதான் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் வைரம் கூட விடாமல் பட்டை தீட்டப்பட்டதுதான் எனவே என்னால் முடியுமா எப்படி முடியும் என்ற சந்தேகத்தினை விடுத்து என்னால் மட்டுமே முடியும் என்று எழுச்சி கொண்டீர்களானால் மாணவ செல்வங்களே உங்களால் கண்டிப்பாக வெற்றியை ஈட்ட முடியும் இன்று நாம் காண இருப்பது மேல்நிலை இரண்டாம் ஆண்டு தாவரவியல் பாடத்தில் முதல் பாடமான தாவரங்களில் பாலிலா இனப்பெருக்கம் மற்றும் பால் இனப்பெருக்கம் இந்த பாடப்பகுதியில் நம் புத்தகத்தின் பின்பகுதியில் இல்லாத சில வினாக்கள் மற்றும் விடைகளை காண இருக்கிறோம் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் மற்றும் விடைகளை பற்றி தற்பொழுது காண இருக்கிறோம் இப்பொழுது நாம் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அதை காணப்போகிறோம் அதில் முதலாவதாக பொருத்தமான விடையை தேர்ந்தெடு இதில் சரியான இணையை தேர்ந்தெடு என்ற முதல் கேள்வியை நாம் காண இருக்கிறோம் அதாவது இங்கு நான்கு இணைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த நான்கு இணைகளுமே சரியாக பொருத்தப்படாமல் உள்ளது ஒன்றே ஒன்றை தவிர அது எது என்பதை நாம் இனம் கண்டறிந்து அந்த விடையை கண்டறிய வேண்டும் இந்த முதல் கேள்வியை பார்க்கும் பொழுது எல்லா கேள்விகளிலுமே பார்த்தீர்களானால் ஃபில்லி ஃபில்லி என்று முடிவடைவதை நீங்கள் பார்க்கலாம் ஃபில்லி என்ற வார்த்தை கேட்கும் பொழுதே தாவரவியல் மாணவர் மாணவியர்களே உங்களுக்கு தெரிய வரும் அது மகரந்த சேர்க்கையில் உதவக்கூடிய முகவர்களை பற்றிய கேள்வி என்பது கண்டிப்பாக தாவரவியல் மாணவர்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மகரந்த சேர்க்கையில் உதவும் முகவர்கள் பற்றிய இந்த வினாவானது நம்முடைய பப்ளிக் எக்ஸாமில் கண்டிப்பாக ஒரு மதிப்பெண்ணாகவோ அல்லது இரண்டு மதிப்பெண்ணாகவோ அல்லது மூன்று மதிப்பெண்ணாகவோ அல்லது ஐந்து மதிப்பெண்களிலோ நாம் எதிர்பார்க்கலாம் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இது கருதப்படுகிறது இப்பொழுது நாம் கேள்வியை பார்ப்போம் ஒன்று நீர் மேல் மகரந்த சேர்க்கை ஏ கைஜீலியா ஆப்பிரிக்கானா இரண்டு நீர் உள் மகரந்த சேர்க்கை பி எலோடியா மூன்று வவ்வால் மகரந்த சேர்க்கை சி ஏரேசி குடும்பம் நான்கு நத்தை மகரந்த சேர்க்கை செராட்டோஃபில்லம் இதற்கு நாம் பதில் அளிப்பதற்கு முன்பாக சரியான விடைகள் எவை என்பதை முதலில் நாம் பொருத்த வேண்டும் ஒன்று நீர் மேல் மகரந்த சேர்க்கை பி எலோடியா என்பது சரியான விடை இரண்டு நீர் உள் மகரந்த சேர்க்கை டி செராட்டோஃபில்லம் என்பது சரியான விடை மூன்று வவ்வால் மகரந்த சேர்க்கை ஏ கைஜீலியா ஆப்ரிக்கானா என்பது சரியான விடை நான்கு நத்தை மகரந்த சேர்க்கை சி ஏரேசி குடும்பம் இதுதான் சரியான விடை அப்பொழுது இவ்வாறு சரியாக பொருத்தப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன் எதில் இருக்கு? அப்படின்னு சொன்னேன்னா அ ஒன்று பி இரண்டு டி மூன்று ஏ நான்கு சி இதுதான் மிகச்சரியான விடை அடுத்த கேள்வி பால் சார்ந்த ஒவ்வாமை எதில் காணப்படுகிறது இந்த பால் சார்ந்த ஒவ்வாமையை பொறுத்தவரையில் இது எங்கே வருது நம்முடைய பாடத்தில் அப்படின்னா அந்த மகரந்தமானது முடியின் மேல் விழுவதை பற்றி ஒரு பத்தி அதில் விளக்கப்பட்டுள்ளது அதில் இதை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கான ஆப்ஷன்ஸ் அ பூச்சிகள் ஆ மலர்கள் இ தாவரங்கள் இ மனிதன் இதில் பொருத்தமான விடை அப்படின்னு சொல்லும் பொழுது தாவரங்கள் மலர்கள் கூட ஓரளவுக்கு சொல்லலாம் ஆனால் மிக பொருத்தமானது அப்படின்னு சொல்லும் பொழுது இ தாவரங்கள் என்பதுதான் சரியான விடையாக கருதப்படும் அடுத்த கேள்வியும் நம்ம முன்பு பார்த்தது போலவே பொருத்துக நான்கு வினாக்கள் மற்றும் விடைகள் தவறாக பொருத்தப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது நாம் அதை சரியாக பொருத்தி சரியான விடையை கொடுக்க வேண்டும் ஒன்று உட்கரு கருவோன் திசு ஏ ஹைட்ரெல்லா இரண்டு செல்சார் கருவோன் திசு பி ஹீலியாந்தஸ் மூன்று ஹீலோபிய கருவோன் திசு சி மிரிஸ்டிகா நான்கு தொடர் விளிம்பற்ற கருவோன் திசு டி ராக்கிஸ் இதற்கும் முன்பு போலவே நாம் சரியான விடைகளை முதலில் பொருத்த வேண்டும் ஒன்று உட்கரு கருவூன் திசு டி அராக்கிஸ் என்பது சரியானது இரண்டு செல்சார் கருவூன் திசு இதற்கு சரியான பதில் நேராகவே ஹீலியாந்தஸ் அங்கே பொருத்தமாகவே கொடுத்திருக்காங்க. மூன்றாவது ஹீலோபிய கருவூன் திசு ஹைட்ரில்லா நான்கு தொடர் விளிம்பற்ற கருவுன் திசு சி மிரிஸ்டிகா அப்போது ஆப்ஷன் இ அதில் இருக்கிறது தான் கரெக்டான பதில் அதாவது 1 டி 2 பி 3 ஏ 4 சி ஸோ விடை இ என்பது பொருத்தமானதாக கருதப்படுகிறது கருவூன் திசு அற்ற விதைகள் இந்த நான்கு ஆப்ஷனில் கருவூண் திசு எதில் காணப்படுவது இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அ மக்காச்சோளம் அ கேரட் இ பீன்ஸ் இ கோதுமை நம்ம இரு விதையிலை தாவரங்களில் வித்திலைகளே உணவை அந்த வளரக்கூடிய எம்ப்ரையோ என்று சொல்லக்கூடிய கருவிற்கு கொடுப்பதனால் அவற்றில் கரு திசு காணப்படுவது இல்லை அப்போ பீன்ஸ் நமக்கு தெரியும் பீன்ஸ் தான் இங்கே கொடுக்கக்கூடிய நான்கு ஆப்ஷனில் இரு விதையிலே தாவரம் எனவே கருவூன் திசு அற்ற விதைகள் என்பதற்கு மிக பொருத்தமான விடை என்பது இ பீன்ஸ் என்பதாகும் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது உயிர் அற்ற காரணி நாம் ஏற்கனவே சொன்னது போல மகரந்தச் சேர்க்கை முகவர்களை பற்றிய ஒரு கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள நான்கு பதில்களில் எது உயிரற்ற காரணி அ மிர்மிகோஃபில்லி ஆ அனிமோஃபில்லி இ ஃபாலினோஃபில்லி இ பறவைகள் பதிலை பார்ப்பதற்கு முன்பாக ஒவ்வொன்றும் எதை குறிக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அ மிர்மிகோஃபில்லி என்பது எறும்புகள் மூலம் நடக்கும் மகரந்தச் சேர்க்கை ஆ அனிமோஃபில்லி என்பது காற்றின் மூலம் நடக்கும் மகரந்த சேர்க்கை இ ஃபாலினோஃபில்லி என்பது அந்து பூச்சிகள் மூலம் நடக்கும் மகரந்த சேர்க்கை இ பறவைகள் இதற்கு ஆர்னிதோஃபில்லி என்று பெயர் நம்ம கொஞ்சம் குழப்புவதற்காக அந்த ஃபில்லின்ற வார்த்தை வராமல் பறவைகள்னு டைரக்டாக இங்கே கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கே தெரியும் எறும்பு என்பது உயிருள்ள காரணி அந்துப்பூச்சி உயிருள்ள காரணி பறவை உயிருள்ள காரணி காற்று மட்டுமே உயிரற்ற காரணி எனவே அனிமோஃபில்லி அ அனிமோஃபில்லி என்பதுதான் மிகச் சரியான விடை இப்பொழுது நாம் சில ஒரு மதிப்பெண் வினாக்களை பார்த்தோம் தற்பொழுது இரண்டு மதிப்பெண் வினாக்கள் சிலவற்றை பார்க்கவிருக்கிறோம் பூந்தேன் மகரந்தவியல் என்றால் என்ன இந்த தமிழ் மீடியம் மாணவ மாணவிகளுக்கு இது வந்து மிக எளிதான ஒரு கேள்வி என்னென்னா அந்த பதிலை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு தெரியும் பூந்தேன் மகரந்தம் பற்றிய அறிவியலுக்கு பூந்தேன் மகரந்தவியல் என்று பெயர் எவ்வளவு எளிமையான ஒரு பதில் ஈஸியாக எழுதிடலாம் படிக்காவிட்டால் கூட அதை பார்த்து கரெக்டாக எழுதிடலாம் ஆனால் அது இங்கிலீஷ் மீடியத்தில் கேட்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படி கேட்டிருக்காங்கன்றதையும் நாங்கள் கொடுத்துருக்கேன் மெல்லிட்டோ டூ பேலினாலஜி மெலிட்டோ பேலினாலஜி ஆர் மெல்லிசோ பேலினாலஜி ரெண்டு விதமாகவும் அது கூறப்படுகிறது த போலன் விச் honey, இன் ஹனி த ஸ்டடி ஆஃப் த போலன் விச் இஸ் the இன் த ஹனி இஸ் the ஆஸ் த மெலிட்டோ பேலினாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க இது உங்களுக்கு தெரியுமா அப்படின்றதில் நம்முடைய புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது அடுத்த கேள்வி கேப் பிளாக் வரையறு கேப் பிளாக் எங்கே இருக்குது அது அப்படின்னு சொன்னால் இந்த மகரந்த குழலானது வளர ஆரம்பிக்கிறது சூழ்முடியை நோக்கி சென்ற பிறகு வளர ஆரம்பிக்கிறது அப்போ அந்த மகரந்த குழலின் புறக்கோடி நுனி பகுதி அரை வட்ட வடிவில் ஒளி ஊடுருவும் பகுதியாக காணப்படுகிறது அந்த பகுதி தான் கேப் என்று அழைக்கப்படுகிறது அப்போ மகரந்த குழலோட நுனி பகுதி லென்ஸ் மாதிரி இருக்கும் அரைவட்ட வடிவில் லென்ஸ் போல் இருக்குது ஒளி ஊடுருவும் பகுதி ட்ரான்ஸ்பேரண்டாகவும் இருக்குது இதை தான் நம்ம கேப் பிளாக் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக வழி நடத்தி என்றால் என்ன இதுவும் நமக்கு உங்களுக்கு தெரியுமா அந்த பகுதியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கேள்வி வழி நடத்தி அந்த கேள்வியிலேயே அதற்கான விடை நம்ம என்னன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் ஏதோ ஒன்றிற்கு ஏதோ ஒன்று வழி காட்டுகிறது அதுதான் வழி நடத்தி அப்படின்னு அர்த்தம் அப்போ மகரந்த குழாய் சூழ் துளை வழியாக நுழைவதற்கு ஓர் அமைப்பு வழிகாட்டியாக செயல்படுகிறது அதாவது மகரந்த குழாய் சூழ் முடி மேலே விழுது விழுந்து சூழ் துளை வரைக்கும் அது போகணும் அப்படி போவதற்கு ஒரு வழிகாட்டி கைடு நம்ம சொல்கிறோம் இல்லையா சாதாரணமாக கைடு அப்படின்றவங்க நம்ம ஏதாவது ஒரு சுற்றுலா செல்லும் பொழுது நமக்கு அந்தந்த இடத்தில் எங்கெங்கே இருக்குன்னு இடத்தை காட்டி அதை பற்றி விளக்குவார் அதுபோல் இந்த சூழலேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அந்த மகரந்த குழாய்க்கே வழிகாட்டியாக செயல்படுகிறது அந்த அமைப்பிற்கு பெயர்தான் வழி நடத்தி அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு ஒரு குடும்பங்களில் ஒரு ஒரு பகுதி சூலின் ஒவ்வொரு பகுதி வழி நடத்தியாக செயல்படுகிறது யூஃபோர்பியேசி குடும்பத்தில் சூல் ஒட்டு திசுவும் குடும்பத்தில் சூலக காம்பும் ஒட்டீலியா அலிஸ்மாய்டஸ் தாவரத்தில் சூலக சுவரும் வழி நடத்தியாக செயல்படுகிறது அடுத்ததாக திறந்த மற்றும் மூடிய மகரந்த சேர்க்கை வேறுபடுத்துக மகரந்த சேர்க்கை என்றாலே நம்மளுக்கு தெரியும் அந்த முதிர்ந்த மகரந்தமானது சூழ் முடியின் மேல் வந்து விழக்கூடிய அந்த நிகழ்வை தான் நம்ம மகரந்த சேர்க்கைன்னு சொல்கிறோம் அப்போ திறந்த மகரந்த சேர்க்கைனா என்ன மூடிய மகரந்த சேர்க்கைனா என்ன இதுவும் மிக எளிமையான ஒரு கேள்வி மலர் மலர்ந்து அதன் முதிர்ந்த மகரந்த பைகளையும் சூலக முடியையும் மகரந்த சேர்க்கைக்காக காட்டுகின்றன இத்தகைய மலர்கள் திறந்த மலர்கள் எனவும் இத்தகைய நிகழ்ச்சி திறந்த மலர் மகரந்த சேர்க்கை எனவும் அழைக்கப்படுகிறது அப்போ திறந்தன்னா மகரந்த பைகளும் வெளியே தெரியும் சூலக முடியும் வெளியே தெரியும் மலரில் அப்போ அது திறந்த மலர் அப்படி நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு திறந்த மலர் மகரந்த சேர்க்கை அப்படின்னு பேர் அப்போ மூடிய அப்படின்றச்சு இது ஈஸியாக எழுதிடலாம் சில தாவரங்களில் மகரந்தச் சேர்க்கை மலர் திறக்காமலும் அவற்றின் இன உறுப்புகள் வெளிப்பாடையாமலும் இருக்கின்றன இத்தகைய மலர்கள் மூடிய மலர்கள் எனவும் இத்தகைய நிகழ்வு மூடிய மலர் மகரந்தச் சேர்க்கை எனவும் அழைக்கப்படுகின்றன அதாவது அந்த மகரந்தமோ அந்த சூழ் முடியோ மலரில் நேரடியாக கண்ணுக்கு தெரியாது அது உள்ளாக காணப்படும் அதுதான் நம்ம வந்து மூடிய மலர்கள்னு சொல்கிறோம் அவ்வாறு நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு மூடிய மலர் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் விதைகள் எவ்வாறு எதன் மூலம் சுவாசிக்கின்றன நம்ம இந்த கொண்டக்கடலை பயிறு போன்ற சுண்டல் வகைகளை ஊறப்படும் பொழுது பர்த்தீர்களானாலும் அதை மூடிக்கு மேலே பறத்த வேர்த்துருக்கும் நைட்டெல்லாம் வச்சுட்டு காலையில் பார்க்கும் பொழுது அப்போ அது எதன் மூலமாகவும் சுவாசிக்கிறது அப்போ அது எதன் மூலம் சுவாசிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க விதையில் பார்த்தீங்கன்னா விதை தழும்பிற்கு கீழாக விதை தழும்பு என்பது என்ன விதையானது அந்த கனியில் ஒட்டி கொண்டிருக்கும் அந்த ஒட்டிக்கொண்டு விழுந்த இடம்தான் விதைத்தழும்புன்னு சொல்கிறோம் இந்த விதைத்தழும்பிற்கு கீழாக ஒரு சிறிய துளையானது காணப்படுகிறது அதற்கு விதை துளை என்று பெயர் இது விதை முளைத்தலின் பொழுது ஆக்சிஜன் மற்றும் நீரை உள்ளெடுக்க உதவுகிறது அதனால தான் நம்ம இந்த கொண்டக்கடலையோ இல்லை பட்டாணி எதை வந்து தண்ணியில் போட்டு வச்சுருந்தாலும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அது பெருசாக மாறி இருக்குது என்ன காரணம் அதன் வழியாக இரண்டு செயல்கள் நடைபெறுகிறது ஒன்று ஆக்சிஜனும் உள்ளே எடுக்கப்படுகிறது அதாவது சுவாசித்தலுக்கும் உதவுகிறது இரண்டாவதாக நீரை உள்ளே எடுக்கவும் அது உதவுகிறது அடுத்து நாம் பார்க்க போவது மூன்று மதிப்பெண் வினாக்கள் மூன்று மதிப்பெண் வினாக்களில் பஞ்சனன் மகேஸ்வரி பற்றி குறிப்பு வரைக நம்முடைய பாடம் ஆரம்பிப்பதை இவரை வைத்து தான் ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தாவரவியலாளர் இவர் அதனால் இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் பேராசிரியர் பி மகேஸ்வரி கருவியல் புற அமைப்பியல் உள் அமைப்பியல் போன்ற பிரிவுகளில் சிறப்பு பெற்ற தாவரவியல் வல்லுனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு இந்திய அறிவியல் கழகத்தின் சிறப்பு தேர்வு உறுப்பினர் ஆவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு தாவர புற அமைப்பியல் வல்லுநர்களுக்கான பன்னாட்டு கழகத்தை நிறுவினார் இந்த இரண்டு ஆண்டுகளுமே பார்த்தீர்களானால் ஒரு மதிப்பெண் வினாவிலும் கேட்கலாம் அதனால் இதை நாம் படித்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமாகும் அடுத்த கேள்வி மூன்றாவது வகை தப்பீட்டம் உள்ளதா தப்பீட்டம் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி அந்த டப்பீட்டம் மகரந்த பையன் குறுக்கு வெட்டு தோற்ற பற்றி படிக்கும் பொழுது டப்பீட்டம் என்றால் என்ன அதன் செயல்பாடுகள் என்ன அதன் வகைகள் என்ன எல்லாமே நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இப்போ மூன்றாவது வகை டப்பீட்டம் இரண்டு வகை டப்பீட்டம் நமக்கு தெரியும் ஒன்று சிறப்பு டப்பீட்டம் இன்னொன்று ஊடுருவம் வகை டப்பீட்டம் இப்போ கேட்குறாங்க மூன்றாவது வகை டப்பீட்டம் இருக்கா அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியாமல் இதை அழகாக கொடுத்துருக்காங்க மூன்றாவது டப்பீட்டம் என்பது ஒன்று உள்ளது பெரும்பாலான தாவரவியல் வல்லுநர்கள் அமீபா வகை என்று மூன்றாவது வகை டப்பீட்டம் பற்றி குறிப்பிட்டுள்ளனர் அந்த மூன்றாவது வகை டப்பீட்டத்திற்கு பெயர் அமீபா வகை என்று கூறுகிறார்கள் செல் சுவர் இழக்கப்படாமல் மகரந்த அறையினுள் செல்கள் ஊடுருவுகின்றன இது ஆண் மலட்டு தன்மையுடன் தொடர்புடையது இது ஊடுருவி செல்வது அப்படின்னு பொழுது அதனால்தான் இது ஊடுருவும் தப்பீட்டத்தோடு இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறது அதனால்தான் இதை பற்றி தெளிவான கருத்து யாராலும் சொல்ல இயலவில்லை திடீரென ஓர் நீர் நிலையில் ஒரு களை செடியால் நீர்வாழ் உயிரினங்கள் மடிகின்றன அந்த களை எது காரணம் கூறு நம்ம பார்த்துருப்போம் ஒரு குளமாக இருக்கட்டும் திடீர்னு ஒரு ஆறல் குளம் இருக்கக்கூடிய தேங்கி இருக்கக்கூடிய நீர் நிலையில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்த பிறகு அந்த இடம் முழுக்கவே ஒரு களைச்செடி முழுவதுமாக பரவி இருக்கும் சாதாரண பெயர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆகாய தாமரை அப்படின்னு அதை சொல்லுவோம் இப்போ அதனுடைய இருசல் பெயர் என்னன்றதை நம்ம எழுதணும் ஐகார்னியா கிராசிபஸ் அதுதான் அந்த களைச்செடியின் அறிவியல் பெயர் இது நீர் ஹயாசந்த் என்றும் கூறப்படுகிறது இது வேகமாக பரவி நீரில் கரைந்துள்ள ஆக்சிஜனை குறைப்பதால் நீர் வாழ் உயிரினங்கள் மடிகின்றன ஆக்சிஜனே இல்லாமல் போகிறதுனால அந்த நீரில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் அனைத்துமே இறந்து விடுகின்றன இது வங்கத்தின் அச்சுறுத்தல் என்று அறியப்படுகிறது ஸோ கேள்வி மாற்றி இப்படியும் கேட்கலாம் வங்கத்தின் அச்சுறுத்தல் என்று அழைக்கப்படுவது எது காரணம் கூறு எப்படி கேட்டாலும் நம்ம ஐகார்னியா கிராசிபஸ் பற்றி தான் எழுத வேண்டும் அடுத்தது அலிரோன் திசு குறிப்பு வரைக அலிரோன் திசு எங்கே இருக்கு தானியங்களின் மேலே இருக்கக்கூடிய ஒரு திசுவுக்கு சிறப்பான திசுவுக்கு பேர் தான் அலிரோன் திசு அலிரோன் திசு மிகவும் சிறப்படைந்த செல்களால் ஆனது ஒன்று அல்லது சில அடுக்குகளால் ஆனது தானியங்களின் கருவூண் திசுக்களை சூழ்ந்து காணப்படுகிறது எடுத்துக்காட்டு பார்லி மக்காச்சோளம் போன்ற தானியங்களில் இது காணப்படுகிறது இவற்றில் காணப்படும் அலிரோன் துகள்கள் விதை முளைத்தலின் பொழுது அமைலேஸ் புரோட்டியேஸ் போன்ற நீரால் பகுப்பு நொதிகளை சுரக்கின்றன இதுவும் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக நாம் கருத வேண்டும் இதுவரையில் நாம் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் வினாக்கள் மற்றும் விடைகளை பார்த்தோம் தற்பொழுது ஐந்து மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம் தாவரங்களில் வேறுபாடுகளை அறிமுகப்படுத்த எந்த மகரந்த சேர்க்கை உதவுகிறது அதன் முக்கியத்துவம் யாது மகரந்த சேர்க்கைனாலே நமக்கு தெரியும் இரண்டு மகரந்த சேர்க்கை தான் ஒன்று தன் மகரந்த சேர்க்கை மற்றொன்று அயல் மகரந்த சேர்க்கை இப்போ வேறுபாடுகள் வரணும் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக அது அயல் மகரந்த சேர்க்கை தான் அப்போ முதல் பதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா தாவரங்களில் வேறுபாடுகளை அறிமுகப்படுத்த அயல் மகரந்த சேர்க்கை உதவுகிறது அப்போ அதனுடைய முக்கியத்துவம் என்ன மகரந்த சேர்க்கை கருவுறுதலுக்கு முக்கிய முன் தேவையாகும் கருவுறுதல் கனிகள் மற்றும் விதைகள் உருவாக உதவுகிறது கருவுறுதலுக்காக ஆண் மற்றும் பெண் கேமெட்களை நெருக்கமாக கொண்டு செல்ல உதவுகிறது வேறுபட்ட மரபணுக்கள் ஒன்றாக கலந்து தாவரங்களில் வேறுபாடுகளை அறிமுகப்படுத்த அயல் மகரந்த சேர்க்கை உதவுகிறது நம்முடைய கேள்விக்கான பதில் இங்கே கரெக்டாக வந்துருச்சு இவ்வேறுபாடுகள் தாவரங்களை சூழ்நிலைக்கேற்ப தகவமைத்து கொள்ளவும் சிற்றின மாக்கத்திற்கும் உதவுகின்றன இது மகரந்த சேர்க்கையின் முக்கியத்துவம்னு கேட்டாலும் இதை எழுதலாம் தன் மகரந்த சேர்க்கைன்னு கேட்டாலும் அயல் மகரந்த சேர்க்கை எதிர் முக்கியத்துவம் கேட்டாலும் இந்த பதிலை நாம் எழுதலாம் அடுத்ததாக காற்று மகரந்த சேர்க்கை மலர்களின் பண்புகள் யாவை காற்றின் மூலம் நடக்கும் மகரந்த சேர்க்கைக்கு நம்ம அனிமோஃபிலி அப்படின்னு சொல்கிறோம் வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த அனிமோஃபிலஸ் ஃப்ளாஸ் காற்று மகரந்த சேர்க்கை மலர்களில் பின்வரும் பண்புகள் காணப்படுகின்றன மலர்கள் தொங்கு தொங்கு கதிர் அல்லது கதிர் மஞ்சரிகளில் காணப்படுகின்றன மஞ்சரி அச்சு நீட்சி பெற்று மலர்கள் இலைகளுக்கு மேல் நீண்டு காணப்படும் அப்படி நீண்டு மேலே வரும்பொழுது தான் காற்று அடிக்கும் பொழுது அந்த மகரந்தங்கள் எளிதாக பறக்க முடியும் பூவிதழ்கள் இன்றியோ அல்லது மிகவும் குன்றியோ காணப்படும் புள்ளிவட்டம் இருக்காது அள்ளிவட்டம் இருக்காது பூவிதழ்களும் இருக்காது அப்படி இருந்தாலும் மிகவும் குறைந்த சின்னதாக இருக்கும் என்ன காரணம் காற்று தான் அழித்து செல்ல அந்த பறவைகளோ பூச்சிகளோ இதை தேடி வரப்போவதில்லை அதனால் பூவிதழ்கள் இன்றியோ அல்லது மிகவும் குன்றியோ காணப்படும் மலர்கள் சிறியவை தெளிவற்றவை நிறமற்றவை மணமற்றவை மற்றும் பூந்தேன் சுரக்காதவை நமக்கு தெரியும் காற்றில் பறக்கணும் அப்படின்னு சொன்னாலே சின்ன சின்னதாக இருந்தால் தான் பறக்கும் பெருசாக இருந்தால் கண்டிப்பாக பறக்காது அப்போ சின்னதாக இருக்கணும் அதுதான் முக்கியமான ஒரு பண்பு மகரந்த தாள்கள் எண்ணற்றவை ஏன் எண்ணற்றவை காற்று வீசும் பொழுது அவை பறக்கும் காற்று அடிக்காத போது கீழே விழுந்துடும் அப்போ நிறைய மகரந்த தாள்கள் வீணாயிடும் அதனால் நிறைய அளவில் அவை உற்பத்தி செய்யப்படுகின்றன மகரந்த கம்பிகள் நீண்டவை வெளிநோக்கி வளைந்தவை மகரந்தப்பை சுழலக்கூடியவை சுழலும் பொழுது அந்த காற்றில் அதன் உள்ளே இருக்கக்கூடிய மகரந்தமானது எளிதாக வெளியே செலுத்தப்படுகிறது அடுத்ததாக மகரந்த சேர்க்கையின் வகைகளை கூறி விளக்குக மகரந்த சேர்க்கை இரண்டு வகைப்படும் ஒன்று தன் மகரந்த சேர்க்கை இரண்டு அயல் மகரந்த சேர்க்கை தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னா ஒரு மலரில் இருக்கக்கூடிய மகரந்தமானது அதே மலரின் சூழ் முடியின் மேல் விழக்கூடியதை தான் நம்ம தன் மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம் அயல் மகரந்த சேர்க்கை ஒரு மலரின் மகரந்தம் அதே சிற்றினத்தை சார்ந்த மற்றொரு மலரின் சூழ்முடியின் மேல் விழக்கூடியதை நாம் அயல் மகரந்த சேர்க்கை என்று கூறுகிறோம் இந்த அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கு முகவர்கள் தேவை ஏற்கனவே நாம் சொன்னது போல முகவர்கள் தேவை அது இரண்டு காரணிகளால் நடைபெறுகிறது ஒன்று உயிரற்ற காரணி இன்னொன்று உயிர் சார்ந்த காரணி உயிரற்ற காரணிகளில் இரண்டு முகவர்களாக செயல்படுகிறது ஒன்று அனிமோஃபில்லி காற்று இரண்டு ஹைட்ரோஃபில்லி நீர் உயிர் சார்ந்த காரணிகள் பார்க்கும் பொழுது எட்டு வகையான முகவர்கள் இதில் செயல்படுகிறது ஒன்று கேந்தரோஃபில்லி வண்டுகள் இரண்டு ஃபாலினோஃபில்லி அந்துப்பூச்சிகள் மூன்று மெல்லிட்டோஃபில்லி தேனீக்கள் நான்கு கைனோஃபில்லி வண்ணத்து பூச்சிகள் ஐந்து மேலகோஃபில்லி நத்தைகள் ஆறு ஆர்னிதோஃபில்லி பறவைகள் ஏழு சிராப்டிரோஃபில்லி வௌவால்கள் எட்டு மிர்மிகோஃபில்லி எறும்புகள் இந்த அனைத்து உயிருள்ள காரணிகளுமே முகவர்களாக செயல்பட்டு அந்த மகரந்த துளை அந்த சூலக முடியின் மேல் செலுத்துவதற்கு உதவுகின்றன இப்போ நம்ம சில ஒரு மதிப்பெண் இருமதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினா மற்றும் விடைகளை பார்த்தோம் நேற்றைய செயலை இன்று செய்பவன் சோம்பேறி இன்றைய செயலை இன்றேயே செய்பவன் சுறுசுறுப்பானவன் இப்போ இந்த முதல் பாடத்தில் புத்தகத்திற்கு பின்பாகவே நிறைய வினாக்கள் மற்றும் விடைகள் ஒரு மதிப்பெண் இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் ஐந்து மதிப்பெண் வினாக்கள் இருக்கிறது எல்லாமே நம்ம படித்திருப்போம் அதையும் தாண்டி உங்களுக்கு தெரியுமா பகுதியிலிருந்து சில கேள்விகள் மற்றும் அவற்றிற்கான விடைகளை தான் நம்ம இப்போ பார்த்தோம் இப்போ முதல் பாடத்தை பொறுத்த வரையில் நம்ம அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் எக்ஸாம்க்கு அப்படின்னு சொன்னால் அதில் பாத்தீங்கன்னா முதல்ல பாலிலா இனப்பெருக்கம் அதில் அந்த வெஜிடேட்டிவ் ரீப்ரடக்ஷனில் பாரம்பரிய மெத்தட் மற்றும் நவீன முறைகள் ரெண்டுமே இருக்குது பாரம்பரிய முறை மற்றும் நவீன முறை அதை நம்ம தெளிவாக படிச்சுக்கணும் அடுத்தது மகரந்த சேர்க்கை ஏற்கனவே சொன்னது போல் இந்த மகரந்த சேர்க்கை என்றால் என்ன அதனுடைய வகைகள் அதனுடைய உத்திகள் இது எல்லாமே புத்தகத்தில் இருக்குது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனுடைய முக்கியத்துவமும் படிச்சுக்கணும் அடுத்து மிக முக்கியமானது மகரந்தம் அதனுடைய மகரந்த பையன் குறுக்கு தோற்றம் அந்த படம் மற்றும் விளக்கம் அது நமக்கு செய்முறை தேர்வுக்கும் இருக்கிறது கருத்தியக்கும் இருக்குது அதனால் கண்டிப்பாக அதை நம்ம அந்த படம் மற்றும் பாகங்கள் படி பா வரைந்து பார்த்து அந்த விளக்கத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதே போல் சூளின் தோற்றம் சூலோட அந்த அமைப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மார்க் கொஸ்டின் சூளின் நெடுக்குவெற்று தோற்றத்தின் அமைப்பே விளக்கு அப்படின்னு கேட்கலாம் அப்போ அதுவும் பாயிண்ட் வைஸ் நம்ம அதையும் படிச்சுக்கணும் அடுத்து சூலின் பல்வேறு வகைகள் ஏற்கனவே நம்ம மார்க்கில் டிஸ்கஸ் பண்ணோம் அந்த சூலின் பல்வேறு வகைகளையும் நம்ம படங்கள் மற்றும் விளக்கத்தோடு அதை நாம் படித்து கொள்ள வேண்டும் அதன் தொடர்ச்சியாக விதைகள் ஒரு வித்திலே தாவர விதையின் அமைப்பு மற்றும் இரு விதையிலே தாவர விதையின் உள்ளமைப்பு அதை படிச்சுக்கணும் அடுத்து கருவூன் திசு வகைகள் என்னென்ன இருக்குது அதனுடைய விளக்கம் என்ன அதையும் பார்த்துக்கணும் அடுத்து ரொம்ப முக்கியமானது பாலி எம்பிரியானி என்று சொல்லக்கூடிய பல்கரு நிலை அதுவும் மிக முக்கியமான ஒரு பகுதியாக இந்த பாடத்தில் கருதப்படுகிறது அடுத்து கனிகள் அது மிக மிக முக்கியம் கருவுரா கனி மற்றும் அதன் முக்கியத்துவத்தை விளக்குக அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அதுவும் நம்ம படிச்சுக்கணும் இப்போ இந்த பாடத்தை பொறுத்தவரையில் நமக்கு எல்லாமே நம் கண்முன்னால் நாம் பார்க்கக்கூடிய மலர்கள் மற்றும் அதனுடைய தன்மைகளை பற்றி மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு செடியை எப்படி வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் விதை போட்டு வளர்க்குறது எது நம்ம தண்டு அல்லது குச்சி வச்சு வளர்க்குறது எதுன்றதெல்லாம் சாதாரணமாக நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் பதியம் போடுறது முட்டு போடுறது இது எல்லாமே நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் மாணவ மாணவிகள் அனைவருமே பார்த்த விஷயங்கள் அந்த பார்த்த விஷயத்தை நம்ம உள்வாங்கி அதை பதிலாக நம்ம கேள்வி கேட்கும்பொழுது எழுதினோம் அதற்கு மதிப்பெண் அவ்வளவுதான் அதனால் நீங்கள் எதையுமே பரீட்சைக்கான ஒரு முயற்சி அப்படின்னு எடுப்பதை விட நம் வாழ்க்கைக்காக இதை கற்றுக்கொள்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா மாடி வீட்டுத் தோட்டங்கள் போடுவதற்கு எல்லாவற்றுக்குமே நமக்கு இந்த உத்திகள் எல்லாமே தேவை அப்போ ஜென்ரலாக நாளைக்கு வந்து உங்களில் நிறைய பேர் வந்து படிப்பு முடித்த பிறகு ஏதாவது ஒரு தொழில் முனைவோராக மாறும் பொழுது இந்த அடிப்படை அறிவானது உங்களுக்கு நிச்சயம் கை கொடுக்கும் இதை மனதில் இருத்தி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளையுமே மிக எளிதாக சுருக்கமாக மனதில் நிற்கும் வகையில் நீங்கள் படிக்கலாம் படிச்சிட்டால் கண்டிப்பாக இந்த பாடத்திலிருந்து நிறைய கேள்விகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் அதிகமாக மதிப்பெண்களையும் நாம் இந்த பாடத்தில் எடுக்கலாம் நாளைய செயலை இன்றே செய்பவன் வெற்றியாளன் வெற்றி எனும் வேட்கை உனக்குள் இருந்தால் தோல்வி எனும் தடை உன்னை நெருங்காது எனவே என தருமை மாணவ செல்வங்களே இந்த நிகழ்காலம் அதை கருத்தில் கொண்டு வரும் எதிர்காலத்தில் வெற்றிகளை குவிப்பதற்கான முயற்சி அதனை இந்த நிகழ்காலத்திலே எடுத்து வெற்றியை ஈட்டுவதற்கு உங்களை வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு வகுப்பில் நாம் சந்திப்போம்